ஒன்றுமே கிடைக்கலங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் வெளியில் சொல்லி ஆகணும், அதான் டிரான்ஸ்பரன்சிக்கு அடையாளம். நீங்கள் மறைச்சு மறைச்சு மூடி வச்சுட்டு சொன்னீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ், இடி போன்ற ஏஜென்சிஸே அரசின் பிஜேபியின் கூலிப்படையாக செயல்படுகிறதுன்ற குற்றச்சாட்டு தான் உறுதியாகும். இவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக போனோம், கிடைச்சது கிடைக்கலன்ற விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தி ஆகணும். கரெக்டாக சொன்னீங்க, பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த இடத்துல இப்போது தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த ரைடாக இருக்கட்டும், இந்த ரைடாக இருக்கட்டும், எல்லாமே அண்ணாமலை சொல்லி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பொது தாட் வந்து வர ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது அப்போ அண்ணாமலை திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக எதிர்க்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து முன்னாடி வந்து நிற்கிதுல்ல? இல்லை, இது நம்ம மறுக்க முடியாது சர்மா, தான் மறுக்க முடியாது. நீங்கள் நேற்று இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் காலையில் அடிச்சிட்டாங்க இல்லையா, அடித்த உடனே இம்மீடியட்டாக ஒரு எதிர்கட்சி என்ன சொல்லணும்னா, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்றதை எதிர்கட்சி சொல்லணும். அண்ணாமலை நேற்று சொல்லிட்டார், அண்ணாமலை நேற்றே ஸ்டேட்மெண்ட்டில் கால மதியமே விட்டுட்டார்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து லாண்ட் ஆர்டர் மிஷினரி ப்ரோக் டவுன் இன் தமிழ்நாடுன்ற ஸ்டாண்டை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சோதனை செய்ய வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா லாண்ட் ஆர்டர் ப்ரோக் டவுன் தான். இதை ஏடிஎம்கேவும் எடுத்துருக்கணும். எனக்கு உள்ளபடி நேற்று பார்த்தேன், ஒரு ட்வீட்டும் காணா, ஸ்டேட்மெண்ட்டும் காணா. என்னங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அடிக்கிறாங்க, ஏடிஎம்கேயும் தானே இது பண்ண வந்தாங்க. ஆர்கே நகர்லேருந்து இந்த சோதனைகள் நடந்துகிட்டு இருக்குது. விஜயபாஸ்கர் வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் தங்கமணி வேலுமணி வீட்டுக்கெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்தாங்க. அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், இப்போது இவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. திமுகனாலே ரவுடி கட்சின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். அதிகாரிங்க சோதனை பட வந்தால் அடிக்கிறாங்க, அவங்க ஆவணங்களை வாங்கி கிழிச்சு போடுறாங்க, 100-200 பேர் சேர்ந்துக்கிட்டு அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் அப்படின்ற இந்த ஸ்டாண்டு. இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தெரியாத ஸ்டாலின் பதவி விலக வேண்டும்ன்ற ஸ்டாண்டை ஏடிஎம்கே எடுத்துருக்கணும். என்ன புரியல எனக்கு. இன்னொன்று ரொம்ப வெளிப்படையாக, நேற்று அண்ணாமலை எவ்வளோ குயிக்காக ஆக்ட் பண்ணார் பாருங்கள். இப்போ ஸோ நேச்சுரலி அண்ணாமலை தான் சரியான அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாருன்ற அந்த பெயர் வந்து மக்களிடையே வந்து தான் தீரும். ஏடிஎம்கே ஏன் அமைதியாக இருக்காங்கிறது எனக்கு உள்ளபடியே தெரியல. ப்ராபப்ளி இந்த காரணமாக இருக்கலாம், ஸ்ரீபதி அசோசியேட்ஸ் நேற்று சொன்னால சுற்றி திருப்பி நம்மகிட்ட தான் வருதுன்ட்டு, அதனாலும் அவர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அது சார், இதேமாரி நாடாளுமன்றத்தில் ஒரு தகவல் ஒன்று பரிமாறப்படுகிறது. அதில் வந்து என்னென்னா, 2004 2014 வரைக்கும் இது மாதிரி ரைடு வந்து ஒட்டுமொத்தமாக 115 ரைடு தான் நடத்தப்பட்டது. ஆனால் 2015 2022 கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட இடங்களில் இது மாதிரி சோதனைகள், ஐடி ரைடு, இது மாதிரி இடி போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போது கடந்த கால ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் 115 ரைடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து 3000 மேற்பட்ட விஷயங்கள் வந்து ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னா, அப்போது அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசாங்கமும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, நீங்கள் போய் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வரணுமா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், சிபிஐ, டிஆர்ஐ எல்லா ஏஜென்சிஸையும் எதிர்கட்சிகளை பழிவாங்கத்தான் பாஜக பயன்படுத்தி வருகிறது என்பதை கடந்த 9 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பெரிய அதிசயமாக கேட்டுட்டு இருக்கீங்க? இது வந்து நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா, இல்லை வந்து அதிகாரிகள் அவங்க பணியை சரியாக செய்கிறாங்க அப்படின்னு? அப்படிலாம் புரிஞ்சுக்க முடியாது, அதிகாரிகள் அப்படிலாம் சரியாக செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் போய் வேறு யார்கிட்டயாவது ஏமாந்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க. அரசியல் காரணங்களுக்காகத்தான் இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன, அதில் சந்தேகம்லாம் வேண்டாம். அப்படி அரசியல் காரணங்களுக்காக நடைபெறும் சோதனைகளில் அப்பாவி மாட்டுகிறாரா, பாவம் செய்தவர் மாட்டுகிறாரான்றதான் நாங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். இது அவங்க பழிவாங்க நடவடிக்கையாக தான் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள். இன்னொன்று, இப்போ ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இவ்வளோ தூரம் சோதனை பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டே வந்து பிஜேபியில் சேர்றியான்னு கேட்பாங்க, அவ்வளோதான்.